படிக்கிறவளை என்ன தொந்தரவு பண்ற? இங்க வா. உன்னையும் ஸ்கூல்ல கொண்டு போய் தள்ளனாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். பிரபு, அப்பா, பத்மா, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. அம்மா, அப்பா வந்தாச்சு. ஏய், அப்பா வந்தாச்சு. ஆ, இந்த முறுக்கு, இந்த பிஸ்கட் சாப்பிடுங்க. முறுக்கு தான் வேணும். ஏய், பத்மா, அவன் சின்ன பையன் தானே, அவன் முறுக்கு சாப்பிட்டான். இந்த பிஸ்கட் நீ சாப்பிடு. எனக்கு பிஸ்கட் வேணாம், முறுக்கு தான் வேணும். ஏய், சும்மா அடம் பிடிக்காதீங்க, அப்புறம் அப்பா நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன். டேய், என்னடா சத்தம்? இங்க கொடுங்க பிஸ்கட், நாளைக்கு சாப்பிடலாம். இந்தாங்க பாதி பாதி எடுத்துங்க. சண்டை போட்டீங்கன்னா பிச்சிடுவேன். போங்க, போங்க. ஏங்க, வாங்கிட்டு வரப்ப வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியா வாங்கிட்டு வரக்கூடாதா? சரி, அதை விடு. இந்தா இந்த சம்பளம். ஒரு பிரச்சனை ஓவர். சம்பளம் கையில கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடுமா? இந்தாங்க, நீங்களே கையில வச்சுக்கோங்க. இந்த மாசம் லிஸ்ட் கொண்டு வரேன். என்ன லிஸ்ட் கொடுத்துன்னு பயமுறுத்துறா? இந்தாங்க லிஸ்ட பார்த்துட்டு நீங்களே பணம் கொடுங்க. அப்புறம் காச்சு மூச்சுனா சத்தம் போடாதீங்க. ஐயோ, என்னது 1800 போட்டிருக்க? போன மாசம் 1700 தானே போட்டேன். போன மாசம் விலை அப்படியே இருக்குமா? மாசம் மாசம் விலை ஏறுதுங்க. அதுக்காக கவர்மெண்ட்ல எனக்கு என்ன மாசம் மாசம் சம்பளமா ஏத்துறான்? ஏங்க, நான் என்னமோ மீத்தி அம்மா வீட்டுக்கு குடுத்துற மாதிரி இல்ல பேசுறீங்க. பட்ஜெட்ல இருக்கிறத கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா இந்தாங்க நீங்களே குடும்பத்தை பாத்துங்க. எனக்கு தெரியும் என்ன நீ பெருசா பட்ஜெட் பட்ஜெட் மிரட்டுற. கவர்மெண்ட்ல வேலை செய்யற எனக்கு பட்ஜெட் என்னன்னு தெரியாதா? குடிப்படி. வீட்டு வாடகை 400, அரிசி 300, மளிகை சாமான் 300. என்னது என்னது? அரிசி 300 நீங்க போட்டிருக்க, திருப்பி அரிசி 100 நீங்க போட்டிருக்க. பட்ஜெட் உதைக்குதுன்னா ஏன் உதைக்காது? ஒன்னு இட்லி அரிசி, ஒன்னு சாப்பாட்டு அரிசி. ஏன் சாப்பாட்டு அரிசியில இட்லி வராதா? வரும். என்ன, உங்க பட்ஜெட்ல இன்னொரு 100 ரூபாய் ஏறும். ஓ, அதெல்லாம் சொன்னாதானே தெரியும். கரண்ட் பில். இது என்ன புதுசா? டாக்டர் செலவு 100 ரூபாய். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க மாட்டீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் கால் கடுக்க நின்னாலும் அந்த ரெண்டு வெள்ளை மாத்திரை விட்டா வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது உங்க பிள்ளைக்கு சரியாக மாட்டேங்குது. பிரைவேட் ஹாஸ்பிடல்ல 100 ரூபாய் அழுதாதான் நல்லாவது. அப்போ இதுக்கு வேற மாசம் மாசம் 100 ரூபாயா? நான் என்ன பண்றது? உங்க புள்ள உங்க மாதிரி நோய் பிடிச்சு பிறந்திருக்குது. சினிமா 100 ரூபாயா? ஏன் சினிமா பார்க்காம உங்களால இருக்க முடியாதா? அதே எங்கிட்ட கேக்குறீங்க? உங்க புள்ளை கிட்ட கேளுங்க. ஏய், இந்த மாசம் உங்களுக்கு சினிமா எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு சினிமா வேணும். என்னங்க, நம்ம வீட்ல டிவி தான் இல்ல, அவங்களுக்கு வேற என்னங்க பொழுது போக்கு இருக்கு? சரி, தொலைஞ்சு போதுங்க. ஒரே ஒரு சினிமாக்கு தான் கூட்டு போவேன், அதுவும் 50 ரூபாய்க்கு மேல ஒரு நயா பைசா செலவு பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன். அப்போ 50 ரூபாய் உதைக்குது, என்ன பண்ணலாம்? நீங்க மனசு வச்சா சரியா போயிடும். நான் என்ன பண்றது? ஏங்க, ஏற்கனவே இருமிட்டு இருக்கீங்க. இந்த சிகரெட்டை விட்டுட்டா மாசம் 150 ரூபாய் மிச்சாவும். அடி பாவி, அவன் உலகத்துல குட்டி புட்டின்னு என்னென்னவோ பண்றான். எனக்கு பொழுதுபோகத்துக்கு இந்த சிகரெட்டு மட்டும்தான். அதுவும் கண்ணு ஊர்த்துதா? இன்னையில இருந்து இதை ஏன் விட்டுட்டேன்? இந்த உன் பட்ஜெட், இந்த மாச சம்பளம். சந்தோஷம் தானே? தம்பி, தம்பி, என்ன இந்த மாசம் வாட? தம்பி தூத்த காலகாத்துல புத்தி காமிச்சிட்டியா? இப்படி கேப்பாடு தெரிஞ்சதா? வாட எடுத்து வச்சிருக்க. எந்த உன்னா தேதியான நச்சரிப்பிய பிளாடி ஃபுல். தம்பி, இந்த மாசத்து வாடகை 25 ரூபாய் சேர்த்து கட்டணே. எதுக்கு சேர்த்து கொடுக்கணும்? காயப்படி பார்த்தா நீ தான் பாதி வாடகை கொடுக்கணும். இந்த வீட்டை எனக்கு தெரிய வடக்கி விட்ட. ஆமா, ஆனா அனுபவிக்கிற எல்லாமே நீ உன் பொண்டாடி தானையா? தம்பி, உன்னை கேட்டுக்கிட்டு தானே இப்படி சின்ன ஓரமா இருக்கிறேன்னு சொன்ன. ஏதோ ஒரு நாள் மழை வந்தது, தங்கிக்கிறேன்னு கேட்ட, போனா போதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் இங்கே அடுப்பத்து வச்சுக்கிற, இங்கே தூங்கி வைக்கிற, போதா குறைக்கி ராத்திரி பூரா அந்த கிச்சு கிச்சு முச்சு ஒரே லூட்டி அடிக்கிறீங்க. ஒரு வயசு போய் தூங்க முடியுதா? இந்த வயசுல உனக்கு என்ன லூட்டி விட்டு கிடக்குது? என்ன லூட்டி அடிச்சு என்ன பண்றது? ஒரு குழந்தையா குட்டியா? ஏய், என்னடி வயசு ஆயிடுச்சு? எல்லாம் நேரம் உனக்கு சுமாரு. எப்ப உன்னை கொள்ளில கொண்டு வச்சதுக்கு அப்புறமா? ஏக்கா, ஏக்கா, தண்ணி லாரி வந்துருச்சு. நீ போய் லைன்ல போடு, நான் வரேன். வா, சீக்கிரம் வந்துரு. ஐயோ, திடீர்னு தண்ணி வந்துருச்சு. டேய், ஊரே தண்ணி பிடிக்க தூங்குறியா? வாடி. இந்த வயசுல கூட என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கறியே? தாசமத்து போறவன. நேசே, டா, சிஸ்டர், என்ன மூணு வடா? எல்லாரும் ரெண்டு வடா தான். யோ, என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி கவர்மெண்ட் தண்ணி விடுறதுக்கு நீ என்ன ரூல்ஸ் பேசுற? உடையா தண்ணியா? ஏய், ஏன் கொடுத்த தட்டி விட்டா? இரு, என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து நெஞ்சில இருக்க மஞ்சா சொத்து என்ன கூட
அப்படி பட்டவளை
இந்த பக்கத்து இருக்கிறது பத்தியா செலவு பண்ணி அவ கலஸ்தா சார் கலஸ்தா. பீட்டர் உன் சம்சாரமாவது பரவாயில்ல, படிக்காதவங்க நம்ம வீட்டுல நான் எடுத்து படிச்சிருக்கேன் புரிஞ்சுக்குமேன்னு பார்த்தா அவளும் அப்படித்தான் இருக்கா. ஏண்டி பக்கத்து வீட்டை பார்த்து நம்ம பர்த்டே கொண்டாடணும்னு கேட்டேன், அவ்வளவுதான். ரெண்டு நாளா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு பேசவே மாட்டேங்கிறா. எனக்கு இன்னும் மனசே சரியில்லைப்பா. சார் உங்க குடும்பத்தையும் கெடுத்துட்டாங்களா சார்? சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார், இந்த டுபாகூர் இருக்கானே மருகு பாண்டியா மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை ரெண்டு சொருகு சொறிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். உனக்கு புள்ள இருக்கேன்னு பாக்குறேன். இந்த அரசியல்வாதிகளை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நாம தான் நம்ம பொண்டாட்டிகளை அங்கங்க போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் சார். இப்பதான் சார் எனக்கு நல்ல ஐடியா வருது. என்னது? நாளைக்கு சண்டே, உங்க ஒய்ஃபையும் என் ஒய்ஃபையும் நேர பீச்சு கூட்டி போய் ஒரே அமுக்க அமைக்க போறான். அமுக்குறதா? அதான் சார், ஆளுக்கு ஒவ்வொரு பொட்டலத்துல பிரியாணியும் பத்து பத்து முடத்துல மல்லிகைப்பூவும் அரை அரை குழு அல்வாவும் வாங்கி கொடுத்து அவங்களை குஜால் படுத்திடறான். ஐயோ நமக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லப்பா. பழக்கப்படுத்திக்கங்க சார். என்னடா ரெண்டு பேரும் கூடி கூடி பேசுறீங்க, என் சொத்தை எழுதிவாங்களான்னு பாக்குறீங்களா? இனிமே என்ன எவனும் ஏமாத்த முடியாதுரா, பத்திரம் என் கையில. என்ன நம்ம டுப்பாக்கர் அரசியல்வாதி இல்ல மருகு வண்டி, இந்த கிழமை விட்டு எழுதி வாங்கிட்டு அல்வா கொடுத்துதான். அந்த அதிர்ச்சியில பயிற்சி முடிச்சு போச்சு. நீயும் மருகு வண்டி கொஸ்டிலா இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏய் பால்காரா, என்ன குல் பேசிக்கார கூட பேசிட்டு இருக்கிற குரூப் சரிங்களா? ஏற்கனவே கோச்சி அந்த சிகப்பு துண்டுக்கார உள்ள கம்பி அண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு அவன் நீ எஸ்கேப் ஆயிட்டேன். இன்னொரு தடவை மாட்டினா உன்னை கடா சட்டத்தை தூக்கி உள்ள வச்சிருவேன். கடா சட்டம் இல்லங்க, தடா சட்டம். அரசியல்வாதி எங்களுக்கு தெரியாதா? நாங்க வைக்கிறதாண்டா சட்டம். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வேணாம். இது என்ன தெரியுமா? என்னடா ஆசிடு? ஏற்கனவே அந்த கிழவனை ஏமாத்திருக்க, மரியாதை அந்த வீட்டை எழுதி கொடுத்துரு, இல்ல மூஞ்சி இருக்காது. ஆசிட்ட கையில வச்சுட்டு அலையிறானுங்களே. என்ன பொக்க பக்க குல்பே கடத்தர போன வண்டியடா. கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏற்கனவே வச்சிருந்த ஆட்டோவுக்கு மூணு வீலு, இதுக்கு நாலு வீலு, ஏத்தனா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது, தள்ளு. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. இந்த நாய்களை கரெக்ட் பண்ணாதான் நம்ம வாழ முடியும். வண்டிய என்ன மேல பாக்குற? இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். வண்டி ஷெல்ப் எடுக்கல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? பின்ன யார் நீங்க தான் தள்ளணும். வண்டியில ஏறினதே தப்பா போச்சு, பேசாம ரிக்ஷா வச்சுட்டு போயிருக்கலாம். பொறுப்பேத்துக்கிட்ட டிரைவர் மூஞ்ச பாரு. வண்டி தள்ளுறதும் இல்லாம இந்த வரதேஷ் நாயும் சேர்த்து தள்ள வேண்டியதா இருக்கு. தள்ளு தள்ளியா? தள்ளியாச்சு என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்றானு. நெஞ்சு வேற கப்பு கப்புன்னு அடைக்குது. வேணும்னே பழி வாங்குறானா? டேய் இனிமே நான் தள்ள மாட்டேன்டா. பியே சார், இந்த ஒரே ஒரு தடவை தள்ளுங்க சார். அவனை முடிச்சிடுறேன். ஐயோ நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானு. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? ஸ்டார்ட் பண்ணி தொலை நாய. டேய் பத்திரம் என் கையில, என்ன எவனும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது.
யாருக்கிட்ட வந்து ஆட்சி காட்டுற? படுவா இருடா போட்டா. டேய் லூசே, என் பின்னாலே வாடா. டேய்!